அனைவருக்கும் வணக்கம். அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கும் முப்பெரும் விழாவின் முதல் பகுதியை தொடர்ந்து இரண்டாம் பகுதியை தற்போது பார்ப்போம். வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க, குரல் 594. ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அசைவிழா, ஊக்கம் உடையான் உழை. விளக்கம்: உயர்வு உறுதியானது ஊக்கம் உடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும். இவ்வூக்கத்தினை அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதில் பெருமகிழ்வு கொள்வோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தாய் தமிழுக்கும் வள்ளுவர் வரைக்களஞ்சியம் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று வள்ளுவர் வரைக்களஞ்சியத்தில் பார்க்க உள்ள நிகழ்ச்சி வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி. அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் நடத்திய முப்பெரும் விழா: 1. விருது வழங்கும் விழா, 2. பாராட்டு விழா, 3. மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா. அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் இவ்விழாவினை வெற்றிகரமாக 4ஆம் ஆண்டாக நடத்துவதில் பெருமை கொள்கிறது. விருது பெற்ற சான்றோர்கள்: வாழ்நாள் சாதனையாளர் விருது திரு ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும், பெருந்தலைவர் காமராசர் விருது திரு சரவணன் ஐயா அவர்களுக்கும், இசைத்தென்றல் விருது சிறு சிதம்பரநாதன் ஐயா அவர்களுக்கும். பாராட்டு சான்று பெற்றவர்கள்: அவலூர்பேட்டை நகரை துப்புரவு பணி செய்து ஊரை தூய்மையாக வைத்திருக்க உதவும் பணியாளர்களுக்கு பண முடிப்பும் பாராட்டு சான்றும் வழங்கியவர் திரு செல். ஆடை வழங்கி சிறப்பித்தவர் தண்டபாணி. சின்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று நாட்டுக்கு உரைத்த பாரதிக்கு முதல் வணக்கம், அன்னை தமிழுக்கு மறு வணக்கம். இந்த பரிசளிப்பு விழாவினுடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர், அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா புருஷோத்தமன் ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலாக இருக்கின்ற ஐயா சின்ராஜ் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பரிசுகளை பெற இருக்கின்ற மாணவ மாணவர்களே, விருது பெற இருக்கின்ற உருவேந்தர்களாக வந்திருக்கின்ற ஐயப்பன் அவர்கள், சரவணன் அவர்கள், தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் இந்திரராஜன் அவர்கள் பல்வேறு செய்திகள் எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே மாணவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வரிசைகளை பற்றி பாராட்டி பெருமொழி புலவர் அவர்கள் பேசினார்கள். இவர்கள் இருவரும் பேசியதற்கு பிறகு சும்மா சாதாரண ஒரு காற்றுதான் என்னுடையது, இருந்தாலும் கூட இரண்டு ஒரு செய்திகளை பதிவு செய்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். மாணவ மாணவர்களே, நான் அறிந்தவரை இந்த அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடைசி பகுதி, இதை தாண்டினால் திருவண்ணாமலை மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்திலேயே பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பரிசளிப்பு கொடுத்து ஊக்குவிக்கின்ற அமைப்புகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டே அமைப்புகள் தான். ஒன்று எங்கள் ஊர் தியாகதுர்கத்திலே மாணவ மாணவர்கள் பரிசுகளை வழங்கிவிட்டோம், தங்க காசுகளை கடந்த 15 ஆண்டுகளாக கொடுக்கிறோம். அதன் பிறகு இந்த அவலூர்பேட்டையை தான் மாணவ மாணவர்களை ஊக்கின்ற வகையில் பரிசுகளை வழங்குகிறார்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இலக்கியத்தை பேசி ஒன்றும் வரப்போதில்லை. 10, 8, 9, 40, 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
ஊக்குவிப்பதற்கு பரிசு கொடுக்க வேண்டும். அந்த காரியத்தை பத்தினா அடிச்சா சத்தம் வரும், தர்ம பத்தின அடிச்சா ரத்தம் வரணும். அதோட விட்டதா இன்னொரு கேள்வி கேட்கலாம், கஞ்சனா என்னங்க வடிகட்ட கஞ்சா என்ன கேட்டான். ஒண்ணு இல்லப்பா, கஞ்சன்னா காதலிக்கு உஸ்கால் விடுவோம், அதே வந்து டீ கடையில இருந்து விட்டானா அது வடிகட்ட கஞ்சன் அர்த்தம் பண்ணும். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்கறது போறது நிறைய நிகழ்வு நடந்துருது. மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். தொட்டணித்தூர் மலர்கேடி மாந்தருக்கு கட்டணித்தூர் வரிவு, ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படுத்து, வள்ளுவர் எத்தனையோ குரல்களை சொல்லி இருக்கிறார். எனவே மாணவ மாணவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு பாராட்டியது. ஊர்ல இருந்து கிளம்பும் போது நண்பர்கள் என் கூட வந்தவர்கிட்ட சொல்லிட்டே வந்தேன், 65 வயசாவது, கண் பார்வை சரியா தெரியல, ஒரு அறுவை சிகிச்சை முடியல. ஏன்னா அண்ணகிட்ட தான் சொல்லணும், சரவணன் கிட்ட போன வருஷம் பார்த்தேன், இந்த வருஷம் பார்த்தேன், கண் பார்வை சரியா எனக்கு தெரியல.
கூடது எங்க ஊர்ல கிளம்பும் போது இந்த சட்டையை எடுத்து போட்டேன். ஒரு சட்டையில ஒரு பொத்தான் இல்ல. உன்னை என் மனைவி பார்த்தா என்னமா பொத்தான் இல்லையேன்னு கேட்டேன். அத்தான் நீங்க அதுக்காக வருத்தப்படாது, அத்தான பொத்தான கட்டி தரேன்னா என் மனைவி. சரின்னு ஊசியை எடுத்து என் மனைவி ஊசி கோத்துக்கிட்டே இருந்தாங்க. என்னமா இவ்வளவு நேரம் கோத்துட்டு இருக்கிறே, ஒன்னால முடியல, குடும்பம் நான் வாங்கினேன், நான் ஊசி கோத்துக்கிட்டே இருந்தேன். உடனே என் பேத்தி எந்த வீட்டுல இருந்து வந்தா, என்ன தாத்தா செய்றீங்கன்னு கேட்டான். இல்லம்மா ஊசியில நூல் கோத்துட்டு இருக்கிறேன்னு. இந்த ஜென்மத்துக்கு ஊசி நூல் கொடுக்க மாட்டேங்க தாத்தா. ஏமான்னு கேட்டேன். ஊசி கீழே வந்து 5 நிமிஷம் ஆகுதுன்னா. இது பொதுவான நகைச்சுவைக்காக சொல்ல, ஒரு கண் பார்வை என்பது ஒரு ஒரு முக்கியமானது. இது ஒரு மாசமா நான் கஷ்டப்பட்டு நடந்த உண்மையான செய்தி சொல்றேன், நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. நின்றுட்டே இருக்கிறாரு, சீக்கிரம் முடிக்கணும், நிறைய பேசணும். அதுதான் நம்ம புருஷத்து மையாட்ட சொல்லிட்டேன், இனிமேல் வருஷத்துக்கு ஒரு தடவை பரிசளிப்பு கொடுத்து திருவிழா நடத்தாதீங்க. 3 திங்களுக்கு ஒரு முறை நடத்துங்க. நீங்க தினமலர் தினத்திங்களை பாத்தீங்கன்னா, தினமணியில பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட மனசு யாருக்கு வராது? அப்பா சொல்லுவாரு, ஈத்து பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டதா உண்ணுக்கு வந்தேன், ஏன்பா வீணா வெட்டி செல்லப்பட்டேன்னு. ஆனா பசுகளுக்கு மாணவர்கள்லாம் செய்ய நான் சொன்னேன்னு சொல்லி அவர்கள் என்கிட்ட சொல்ல போது நான் நிகழ்ந்து போனேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு, ஒரு வணிகருக்கு, ஐயப்பன் அண்ணனுக்கு, அவருடைய கடவுள் பேரையே வைத்திருந்தவர்களுக்கு வாழா சாதனையாளர் விருது வழங்குவது பொருத்தமாக இருக்கும். இந்த எவ்வளவு பாராட்டினாலும் அவளுபேட்டை தமிழ்ச்சங்கத்தை பாராட்டலாம், நல்ல ஜோரா கை தட்டுங்க. கரெக்டா தான் ஒரு 8,000 to 10,000 கொடுப்பாரு. அண்ணன் சரவணாளர்களை நான் பார்க்கின்ற போது சென்ற முறை வந்து நான் பார்த்தேன். நானும் ஒரு அரசியல் கட்சியில இருந்தவன், இருந்தா கூட அதெல்லாம் ஏற கட்டிட்டு இப்ப முழுக்க முழுக்க தமிழ் பணி வந்துட்டோம். இந்த அழைப்பதற்கு எனக்கு கிடைக்கல, அஞ்சல்ல போட்டாங்க, தாமதமா தான் கடைசி இங்க வந்தா வாங்கினேன். இல்ல ராம சரவணன் அண்ணன் அவர்களுக்கு, அவர் அதிமுக கடை வெட்டி கட்டிட்டு இருக்காரு, ரொம்ப நாளா அதிமுக இருக்கிறாரு. அவருக்கு போய் நீங்க காமராஜர் விருது கொடுத்தீங்களா எப்படின்னு தலைவிட்ட உட்காந்துட்டு கேட்டேன். அவருக்கு ஒரு அண்ணா விருது கொடுக்கலாம், தந்தை பெரியார் விருது கொடுக்கலாம், புரட்சி தலைவர் MGR விருது கொடுக்கலாம், புரட்சி தலைவி அம்மா விருது கூட வழங்கலாம். ஆனால் காமராஜர் பெயராலே ஏன் விருது என்று கேட்டவுடன் அது உடனடியாக அவருக்கு சொல்ல அவருக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ஆனால் திரும்ப திரும்ப படித்து படித்து நானே தெரிந்து கொண்ட அந்த உழவு, எத்தனை கல்வி நிறுவனங்கள் ஐடி நடத்துகிறார் என்று சொல்லும்போது 5க்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார் என்று சொன்ன உடனே பெருந்தலைவர் காமராஜுக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் என்று ஒரு பெயர் உண்டு. ஏழை பங்காளன், கரும வீரன் என்றெல்லாம் அவர் போட்டி போடுகின்ற எல்லா பட்டத்திற்கு முன்பாக கல்வி கண் திறந்த காமராஜர் என்று சொல்வார்கள். அந்த கல்வி கண்ணை திறந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் சரவணர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது வழங்குவது சாத பொறுத்தது. அவர் காமராஜர் விருது அல்ல, இன்னும் அண்ணா விருது, பெரியார் விருது போன்ற விருதுலாம் வாங்க வேண்டும் என்று நெஞ்சத்தோடு மனதாக பாராட்டி வருகின்றேன். ரொம்ப அடக்கமானவருங்க அவரெல்லாம். உள்ளபடியே எம்எல்ஏ எம்பி அவர்கள் நான் மேடாக்கே அழகாக சொல்ல, விருது வாங்குறவங்க மேடையில் உட்காக்கும், எனக்கு ஒரு கூச்சமா இருந்தது. அவர் கூப்பிடுங்க மேல கூப்பிடுங்க, 2-3 நாள் அனுப்பிச்சேன். அடக்கமா இலக்கிய நிகழ்ச்சி நடக்குது, நான் கீழே உட்கார்ந்துகிட்டு மேல வரவே இல்லை. இப்படிப்பட்ட அடக்கமானவர்கள், நல்லவர்கள், நல்லவர்கள் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும், நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும், இந்த பகுதிகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நான் நெஞ்சார உங்களை பாராட்டுறேன். நான் இதுக்கு சொந்த காரியம். அனைத்து உள்ளங்களுக்கும் என் சிறந்த சிறந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது, எப்பொழுது சொன்னது? அந்த தமிழை பாதுகாப்பதற்கு என்று ஒரு சங்கம் எமது ஊரில் தோன்றியிருக்கிறது. அந்த சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சங்கம் என்றும் எப்பொழுதும் எக்காலத்திலும் இமயமுடன் பரவி இருக்க வேண்டும். இது சிந்தித்து பாருங்கள். இந்தி இருக்கிறது, இந்தி சங்கம் தமிழ் நாட்டில் இருக்கிறதா? இதே தமிழ் சங்கம் டெல்லியில் இருக்கிறது. 365 பேர் 1988 98 நான் கேள்விப்பட்டேன். அப்போது 380 பேர் டெல்லியிலே தமிழ் சங்கத்தை உறுப்பினர்களாக இருந்தார்கள். இன்றைய தினத்தில் 1000 தாண்டிவிட்டது. ஏன் டெல்லியில் இருக்கின்றார்கள், தமிழகத்தில் ஏன் இருக்கக்கூடாது? சிந்தித்து பாருங்கள். தமிழ் அழியக்கூடியதல்ல, வளரக்கூடியது. அழகா இருக்கிறது பார்த்தீங்களா? ஒரு இடத்துல அவை பாட்டி புரிந்து ஒரு பழத்தை எடுக்கின்றார்கள், அதை ஊதுகிறார்கள். அதற்கு தமிழ் கடவுளாக புரிதப்படுவார் சொல்லுகிறார். பாட்டி படம் சுடுகிறதா, படம் சுடுகிறாரா என்று அப்படிப்பட்ட பாட்டி மறைத்து போயிட்டார். ஐயனே தாங்கள் யார்? மடல் ஒட்டி கொண்டிருக்கிற பழத்தை நான் ஊதுகின்ற போது பழம் சுடுகிறார் என் மனத்தை சுட்டி காட்டிய பெருமானே அது யார்? அந்த பெருமாள் தான் முருகன் கடவுள். ஆர் யார்? தமிழ் கடவுள். அப்படிப்பட்ட நாடு இது. இங்கு பிறப்பால் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும். ஐயா சொன்னார்கள், பல இடங்களில் நீங்கள் பாருங்கள்,
உணவருந்துவதற்கு பின்பு தமிழ் பாடல்களை உச்சரித்த பிறகுதான் உணவருந்துவார்கள் என்று நிச்சயம் உண்மைதான். ஆனால் தமிழ் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், இது என் தமிழ் தாய் நாடா. இந்த தமிழ் தாய் நாட்டில் எந்த ஊரிலும் வண்டியிலே யார் நம்மை தாக்கினாலும் புறப்பட்டு செல்ல மாட்டோம், எதிரே என்று நிற்போம். இதற்கு உதாரணம் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் பிறந்த நாம் தமிழ் வளர்ப்பதற்கு என் அருமை அண்ணன்மார்கள் அனைவரும் உண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த தமிழை என்றும் அவர்கள் வளர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்திலே என்னுடைய அவுளிப்பேட்டையுடைய சொந்த ஊரான அவுளிப்பேட்டையிலே ஒரு தமிழகத்தை தமிழ் மன்றத்தை கூட்டி இன்று என்னுடைய நண்பர்கள் அனைவரும் இந்த தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டு மாணவர்களுக்கும் ஊக்கிவித்து தருகிறார்கள். அதாவது பாரியல் அரசிமன்ற அவர்களுக்கும் பாரியலர் பட்டம் பெற்ற விருதுகளை பெற்ற பல்வேறு தமிழ் அமைப்புகளுக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நேரடியாக சென்று அழைத்தால் போதும் தமிழ் சங்கம் என்று கொண்டாடை போற்றப்படுகிறது. அடுத்தபடியாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார். பொன்னாடை போர்த்துகிறார். வள்ளலார் மன்ற நிறுவனர் அண்ணன் சாதிக் பாய் அவர்களை நாளை கழிக்கிறோம். மதி நிருபர் ஐயா அவர்களை நாளை கழிக்கிறோம். ஸ்ரீராம் எலக்ட்ரிகளை சேர்ந்த அடுத்ததாக நமது அடுத்ததாக பொருளாளர் சாருங்க பாருங்க சார். அடுத்தபடியாக பெருந்தலைவர் காமராஜர் விருதை வரலாறு தான் நினைக்கிறேன். அந்த வகையில நமக்கு எல்லாம் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில இந்த தமிழ் சங்கத்திலே வந்திருந்து இந்த விருதுகளை பெற்று நம்ம எல்லாம் கௌரவப்படுத்தி இருக்கக்கூடிய அண்ணன் சரவணன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இசை தென்றல் பாடல்களில் சிறந்து விளங்கக்கூடிய ஐயா சிதம்பரநாதன் அவர்களுக்கு, ஓய்வு பெற்ற ஆசிரியர் சிதம்பரநாதன் அவர்களுக்கு இசை தென்றல் விருது. சாருங்க பாருங்க. அடுத்தபடியாக செல்வராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். சாருங்க பாருங்க சார்
அடுத்தபடியாக அவர்களுக்கு பணமளிப்பாக ரூபாய் 500 அடகு கடையினுடைய நிறுவனர் செல்வராஜ் அவர்கள் வழங்குகிறார். அவர்களுக்கு ஆடை தண்டமணி அவர்கள். சார் இங்க பாருங்க, சார் இங்க பாருங்க சார் சாருங்க பாருங்க சார் ஓகே சார். அவர்கள் சிறுநூர் கிராமத்தில் 330 குறட்பாக்களையும் ஒட்டுமொத்தமாக ஒப்புவிப்பார்கள். எந்த அதிகாரத்தில் எத்தனையாவது குரல் கேட்டாலும் உடனடியாக அவர்கள் பதில் சொல்வார்கள். அவர் அவசர காலமாக அந்த பஸ்ஸை பிடிக்க வேண்டியதால் அவருக்கு நம் சார்பாகவும் இந்த அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் ரூபாய் 1000 அன்பளிப்பார்கள். சாருங்க பாருங்க சார் அடுத்தபடியாக 10 வகுப்பு டி தாமோதரன் சாருங்க பாருங்க சார், 10 வகுப்பு 381 மதிப்பெண்கள் சாருங்க பாருங்க அவர்களுக்காக இந்த விருதுகளை வழங்கி தமிழ்ச்சங்கம் அவரை மகிழ்விக்கிறது. அவர் மேலும் மேலும் தமிழ் தொண்டு ஆற்றப்பட வேண்டும் என்று தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் தமிழ் ஆர்வலர்களின் சார்பாகவும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முழு காரணமே அண்ணன் தானே. நாலு நாளா பாண்டிச்சேரி போயிருக்காரு, ஐயா கூட திட்டிருக்காரு, விருது எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஏன்பா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற, இங்கேயே பக்கத்திலேயே கொடுத்துடலாமான சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக நாலு நாள் அவர் தொழில விட்டுட்டு அவர் போயிருக்காரு. இன்னைக்கு ஸ்டேஜ்ல நிக்கிறது காரணமே அவரோட உழைப்பு தாங்க. நீங்க எல்லாருமே சும்மா தான், இன்க்ளூட் என்னையே சேர்த்தா, அவர் தான் எல்லாமே பண்ணார். இன்னைக்கு அவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணின் மைந்தன்றது 100% அண்ணன் கரெக்ட். சாருங்க பாருங்க சார் ஓகே சார். 30 விழாவிலே பரிசளிப்பு விழா, பாராட்டு விழா, விருது வழங்கும் விழா இந்த நல்லதொரு நிகழ்ச்சி இந்த அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருக்கும் என்னுடைய தலைமை ஆசிரியர் ஐயா புருஷோத்தமன் ஐயா அவர்களையும் மற்றும் என்னுடைய ஆசிரியர் சிதம்பரநாதன் சார் அவர்களையும் தட்சிணாமூர்த்தி சார் அவர்களையும் மற்றும் என்னுடைய சகோதரர்கள் மகாராஜன், ஏழுமலை, பாலமுருகன் மற்றும் செல்வராஜ் சார் அவர்கள் மற்றும் அனைவரும் இந்த தமிழ்ச்சங்கத்தை சீரும் சிறப்பாகவும் நடத்தி வருகிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு இயக்கம் உண்டு. நாங்கள் சிறிய மாணவர்களாக படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவலூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு, திருக்குறள் பேரவை, கம்பன் பேரவை போன்ற அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தன. அப்பொழுது கலை இலக்கிய போட்டிகள் எல்லாம் நடைபெற்று பரிசுகள் வந்து பெற்றிருக்கிறோம். இந்த 4 ஆண்டுகளாக
இந்த தமிழ்ச்சங்கமானது சீரும் சிறப்புமாக செயல்பட்டு நம்முடைய மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் அருகாமையில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும் தமிழ் சான்றோர்களையும் அனைவரையும் அழைத்து இந்த 4ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த தமிழ் சங்கத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் எங்களால் முடிந்த உதவி என்பதை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தேவை பொருளாதார உதவிதான். அந்த பொருளாதார உதவியை எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ்ச்சங்கத்திலே இளைஞர்களை நீங்கள் இதில் இணைத்து அடுத்த ஆண்டு செய்யும் பொழுது இந்த மேடையிலே நிலைய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டு இந்த விருதை வழங்கியமைக்கு நன்றியை தெரிந்து கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி கணேஷ் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மணிமுத்து ஆசிரியர் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இறுதியாக நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய கேமலா அவர்களை மடை கழித்து அழைக்கிறோம். சாருங்க பாருங்க. வழங்கி அன்றும் இன்றும் என்றுமே நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் நம் திருநாட்டின் தமிழ்நாடாம் இந்தியாவிலிருந்து எங்கும் ஒலிக்கும் தமிழர் குரலாம் ஆள போறாம் தமிழ உலகம் எல்லாமே அப்படி சொல்லிட்டு நம்ம தலைவர் அவர்கள் பாடிய பாடல் போல எங்குமே தமிழன் எப்பொழுதுமே என்ற பொழுதும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று திருவள்ளுவர் கூறிய குரல் நெறியின் வழியாக நின்று எப்பொழுதும் மனிதன் பிறந்தது முதல் இன்று வரை இந்த குமரி கண்டம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை தமிழன் ஆண்டு கொண்டே இருக்கிறான் ஆள போகின்றான் ஆளும் தமிழன் என்று தமிழர்களாகிய தமிழ் மொழியை வளர்க்கும் உங்களை அனைவரையும் வருக வருக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று இது நாள் வரை இப்பொழுது இன்று என்று அனைவரும் காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்பார்த்திருக்கும் முப்பெரும் விழாவாம் நம் திருவிழா என்று சொல்லலாம். முப்பெரும் விழா என்று பார்த்தால் எல்லோரும் வியக்கும் வகையில் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் போல இன்று அழகாக அரசவையில் வீற்றிருக்கும் வேந்தர்களைப் போல மும்மணி திருவிழாவாக மூவேந்தர்களுக்கு திருவிழா போல விருது வழங்கினார்கள். அவ்விருதை சிறப்பாக வழங்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தலைவர் ஐயா புருஷோத்தனம் ஐயா அவர்களுக்கும் உமாபதி செயலாளர் ஐயா அவர்களையும் ஐயப்பன் பாத்திரக்கடை ஐயா அவர்களையும் அண்ணாமலை மேல்வளமர் கூட்டுறவு வங்கி ஐயா அவர்களையும் செல்வம் மாவட்ட இணைச் செயலாளர் அவர்களுக்கும் காந்திபாய் சைதாநபி கல்வி நிறுவனம் அவர்களுக்கும் மற்றும் சின்ராஜ் தீபம் எலக்ட்ரிக்கல் அவலூர்பேட்டை அவர்களையும் ஜெயராமன் வள்ளலார் திருச்சபை அவலூர்பேட்டை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்நாளெல்லாம் சாதனையாளர்களாக இன்னும் இருக்கும் பாரத பூமியில் அனைவரும் வாழ்நாள் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்ற விருதை வழங்கியவர்களுக்கும் வாங்கியவர்களுக்கும் ஐயப்பன் பாத்திரக்கடை அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்நாளாம் என்னாலும் பொன்னாலாம் என்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் விருதை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் ராமசரணன் ஐயா அவர்களையும் நன்றியும் பாராட்டி கொண்டு இசைதென்றல் விருது விருதை பெற்ற சிதம்பரநாதன் ஆசிரியர் அவர்களையும் எப்பொழுதும் இசைமழையில் எங்களை நனைய வைத்துக் கொண்டிருக்கும் இசைதென்றல் ஐயா சிதம்பரநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதோடு மட்டுமில்லாமல் துப்புரவு பணி இருந்தால் மட்டுமே நம் நாடு தூய்மை பெறும் என்று அவர்களை பாராட்டி சிறப்பிக்கும் வகையில் செல்வராஜ் ஐயா அவர்களை அவர்களுக்கு பணமுடிப்பை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி, தண்டபணியன் ஐயா அவர்களுக்கு புத்தாடை வழங்கிய அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துப்புரவு பணியே ஒரு இழிவான பணி என்று நினைக்காமல் அப்பணியை மேற்கொண்டு அழகாக மேலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மோகன், ஏழுமலை, லதா, கோவிந்தம்மாள், ராஜா, பஞ்சாச்சரம், பார்வதி இவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு
மாணவர்களாகிய நம் மாணவர்கள் பள்ளி செல்வமாம் குழந்தை செல்வமாம் என்றும் இனிமை தமிழ் மொழியாம் தாய்மொழி என்று முதல் மூன்று இடங்களில் தமிழில் தாய்மொழியை பெற்றிருக்கும் மும்மூர்த்திகளை சார் எல்லாம் இங்கே பாருங்க சார், சார் ரெடி சார், இங்கே பாருங்க. சார் ஒன்று சார் சார் இங்கே பாருங்க. ஓகே சார்.